ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவின் கிச்சன் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் ரெசிபி துவரம் பருப்பு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த தோசையை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் இல்லை டின்னராகவும் எடுத்துக்கலாம் இது ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது ரொம்பவே ஹெல்த்தியானது குறிப்பாக கிட்ஸுக்கு ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் நம்ம மாவு அரைச்சோன்னே இதை இன்ஸ்டண்ட்டாக தோரம்பருப்பு தோசையை ரெடி பண்ணிடலாம் இது தேங்காய் சட்னியும் இல்லை சட்னி கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தோரம்பருப்பு தோசை செய்கிறதுக்கு அரை கப் தோரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததாக இது கூட ஒரு கப் அளவு புளுங்கல் அரிசி சேர்த்துக்கலாம் ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காரத்துக்கு தேவையான வரமிளகா சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு வரமிளகா சேர்த்துருக்கேன் அடுத்ததாக இது கூட தண்ணி சேர்த்து ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சிடலாம் பருப்பு அரிசி இப்போ நல்லா ஊறிடுச்சு நெக்ஸ்ட் இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் அடுத்ததாக இது கூட ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தோரம் பருப்பு தோசைக்கான மாவுணம் அரைச்சி எடுத்தாச்சு இதோடய கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா தோசை மாவு பதத்தில் இருக்கணும் அப்போ தான் ஊற்றும் போது நல்லா கிறிஸ்பியாக வரும் அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இந்த தோசை மாவை புளிக்க வச்சு ஊற்றணும்னு தேவையில்லை அரைச்ச உடனே நம்ம ஊற்றலாம் நல்லாயிருக்கும் அப்புறம் தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம் கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா எப்போதும் தோசை ஊற்றுற மாதிரி நல்லா மெல்லிஸாக ஊற்றிக்கலாம் அடை மாவுமாரி திக்கா இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு இருக்கிறதுனால இது நல்லெண்ணெய் இழுத்து மெல்லிசா ஊற்ற முடியும் மெல்லிசாக ஊற்றுறதுனால நமக்கு தோசையும் நல்லா கிறிஸ்பியா வரும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தேங்காய் துருவல் மேலே தூவுறேன் அது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா தேங்காய் துருவல் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பொடிப்பொடியாக கட் பண்ண வெங்காயம் கூட மேலே தூவிக்கலாம் அடுத்ததாக எப்போதும் தோசைக்கு ஊற்றுற மாதிரி சுற்றிலையும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் போட்டிங்கன்னா நல்லா ஆகும் நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் தோசை ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து கோல்டன் கலர் வந்துருச்சு தோசையும் இப்போ நல்லா ஆகிடுச்சு இப்போ ரெடியான பருப்பு தோசையை வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பருப்பு தோசைக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது அடம் மாரி மொத்தமாக இல்லாமல் நல்லா தின்னாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கிறதுனால குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரோட்டீன் ரிச் தோரம் பருப்பு தோசையை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இது குழந்தைங்களுக்கும் ரொம்பவே நல்லது இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ